ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரியல்மி தரப்புலேருந்து ஒரு மூணு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்னு. அதாவது ரியல்மி தரப்புலேருந்து C20, C21, C25 இந்த மூணு மாடல் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரேஞ்சுக்குள்ளே தான், அதாவது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி ஒவ்வொரு மாடல்லையும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனு, என்னென்ன வேரியன்ட் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி C20. ஓகேவா, ரியல்மி C20 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,800 ருபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து நிறையா வேரியன்ட் கிடையாது, இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா மூணுமே டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான். அதாவது நீங்கள் ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பார்த்தோம்னா 16.5 cm டிஸ்பிளே, அதாவது ஒரு நார்மல் டிஸ்பிளே தான், 6.5 inch டிஸ்பிளே தான் சொல்லியிருக்கிறாங்க. இதோட இன்டர்னல் மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 GB. அதேமாதிரி ரேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க, G35. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி கேமிங்கெல்லாம் போட்டு நல்லா விளாட்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இது ஒரு வந்து மீடியமான ப்ராசஸர் தான், உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கேம் எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து பேக் சைடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8MP கேமரா தான், நார்மல் கேமரா தான் தந்திருக்காங்க 8MP. சரி, இப்போ வந்து நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் வந்து அதோட வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். வந்து 5000 mAh வந்து பேட்டரி சொல்லியிருக்கிறாங்க, அதாவது உங்களுக்கு வந்து 43 days வந்து லாங் பேட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து சூப்பர் பவர் சேவிங் மோட் இருக்காமா, அதாவது ஒரு 5% வந்து நீங்கள் வந்து பேட்டரி சேவிங் போட்டிங்கன்னா ஒரு 2 days வருமாமா, அந்த ஸ்டாண்ட்பை மோட் வந்து 2 days வரும். அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா 1 hour வந்து கண்டிப்பாக வருமா. காலிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 hours பேசலாமா 5% சார்ஜில் வந்து. இந்த மாதிரி பவர் சேவிங் மோட் வந்து ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதே மாதிரி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஸ்பாட்டிஃபை, இந்த மியூசிக் இதெல்லாமே வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி தந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளேன்னு வந்து பார்த்திங்கன்னா 6.5 inch வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 20:9, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 90% கிட்டத்தட்ட வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12 nm ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரீக்வன்சி ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHz வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து எதுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெவி கேம் போட மாட்டேன், சும்மா நார்மலாக டே பை டே லைஃபுக்கு வந்து நான் வந்து மல்டி டாஸ்கிங் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட வேரியண்ட் வந்து ஒரே வேரியண்ட் தான், அதாவது ஒரு 2 GB ரேம் ப்ளஸ் 32 GB இன்டர்னல் தான். உங்களுக்கு வந்து இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7000. ஸோ அதனால் வந்து நீங்கள் இது தான் எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட 256 GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் மெமரி வந்து போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3 card ஸ்லாட் தான், ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். பின்னாடி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8MP கேமரா, குரோமா போஸ்ட் உங்களுக்கு வந்து தந்திருக்கிறாங்க. வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080p வரைக்கும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி HDR மோட் வந்து நார்மலாக தரதுலே தந்திருக்கிறாங்க. முன்னாடி இதில் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5MP செல்ஃபி கேமரா தந்திருக்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம ரியல்மி C21 ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியண்ட் வருதுன்னு நினைக்கிறேன், அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பேட்டரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 5000 mAh தான். அதே மாதிரி கேமரா வந்து பார்த்தோம்னா 13MP வருது. நீங்கள் ரியல்மி C20 பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து 8MP தான், இதில் வந்து 13MP வருது. ஸோ அது ஒரு சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்து சேம் தான், 6.5 தான். அதே மாதிரி ஹீலியோ G35 அதே ஸ்டார்ட் அப் லெவல் கேமிங் ப்ராசஸர் தான் தந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். அந்த வந்து நீங்கள் வந்து ரியல்மி C20 ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டோட வருது 7000 ருபீஸ்க்கு. இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி மெமரி கார்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் போட்டுக்கலாம், அதே மாதிரி ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் 5000 தான். அதே மாதிரி இதில் வந்து பவர் சேவிங் மோட் வந்து அதுக்கு சொன்ன மாதிரியே தான் இருக்கும். பவர் சேவிங் மோடில் வந்து 5% பேட்டரி இருந்தால் ஒரு 2 நாள் வரும், நீங்கள் எதுவுமே சும்மா ஸ்டாண்ட்பைல வச்சுருந்தீங்கன்னா 2 days வரும். அதேமாதிரி கால் பேசினோம்னா ஒரு 2.23 hours வரும். யூடியூப் வந்து 1.5 hour பார்க்கலாம். ஓகே, அது அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதோட கேமரா 13MP கேமராவில் வந்து என்னென்ன ப்ரைமரி கேமரா மேக்ரோ லென்ஸ் 2MP வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன
ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் கேமராவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நைட் ஸ்கேப் வந்து உங்களுக்கு வருது. அதாவது நைட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கனாலும் அது வந்து நார்மல் கேமராவுக்கு இதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். க்ரோமா பூஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கலர் வந்து வைப்ரண்ட்டாகவே எடுத்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஸ்லோ மோஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் 1080p வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5MP தான் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்து அதில் இருக்கிறதே தான், C20 என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களோ அதே டிஸ்பிளே தான் C21 தந்திருக்கிறாங்க. 16.5 cm, அதாவது ஒரு 6.5 inch, சேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் அதிலே சொன்னதே தான். இது வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட், இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா தந்திருக்கிறாங்க. வழக்கம் போல் பின்னாடி தான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. மெமரி கார்டு ஸ்லாட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 3 இது அட் அ டைமில் போட்டுக்கலாம். இதோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ப்ளூ கிராஸ் பிளாக் ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து தந்துருக்குறாங்க. ரியல்மி C25 ஓகேவா, இதில் முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே இதில் வந்து வேறு. அதாவது பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து 6000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேமிங் ப்ராசஸரும் கொடுத்துருக்கீங்க. அப்படி இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீலியோ G70 கேமிங் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 10,000 rupees இந்த ப்ராசஸர் ஓகேவான்னு கேட்டால் ஓகே தான். அதேமாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி கேமிங் போட்டிங்கனாலும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே விளாட்லாம். இது ஒரு கேமிங் வந்து நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6000mAh பேட்டரி வந்து வந்திருக்குது ஓகேவா. மீதி ரெண்டு மொபைலையும் 5000 தான், இதில் வந்து 6000 வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், சைஸ் வந்து 6.5 inch தான். இதோட கேமரா பார்த்தீங்கன்னா C20 C25 கேமராவும் ஒரே இது தான். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து என்ன வரும்னா 18W குயிக் சார்ஜ் வந்து C25 வந்து தராங்க ஒரு 10,000 rupees வந்து. அதே மாதிரி இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8MP தராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5MP தான், இதில் வந்து உங்களுக்கு 8MP கேமரா தராங்க. ஸோ வந்து ஒரு 10,000 rupees ஒரு மினிமம் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாமோ அதெல்லாமே தான் தந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 6000mAh வந்து பேட்டரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதே தான், பவர் சேவிங் மோடில் வந்து அவங்க வந்து இதை தான் இவ்வளோ நேரம் வந்து யூஸ் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 18W குயிக் சார்ஜ் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்னு வந்து சொல்லலாம். ஹீலியோ G70 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேமிங் ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கேமிங் வந்து ப்ளே பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் அந்த மொபைலில் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 4GB 128GB வரைக்கும் வேரியன்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து அதே தான், 16.5 inch டிஸ்பிளே தான். கேமரா வந்து பார்த்தீங்கனாலும் இதில் வந்து C21 பேக் கேமரா என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுலேயும் தந்துருக்குறாங்க. ஆனால் இதில் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5MP தான். இதில் வந்து பார்த்தோம்னா அல்ட்ரா மேக்ரோ மோட் இருக்குது. நீங்கள் C20 பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ கேமரா வந்து கிடையாது, C21 இருக்குது, C25 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து C21 இருக்குது, 25 இருக்குது. இது வந்து C25 கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 8MP வந்து தந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதோட நம்ம வேரியண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து C20 வந்து ஒரே வேரியண்ட் தான், அதாவது 2GB 32GB 6800 rupees. அதே C21 வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா C21 பார்த்தோம்னா 8000 rupees வந்து பார்த்தீங்கன்னா 3GB 32GB வருது. அதே 4GB 64GB எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9000 rupees. ஸோ 21 ரெண்டு வேரியன்ட் இருக்குது, ஸ்டார்டிங் வந்து 8000 9000. அதே C25 பார்த்தீங்கன்னா 4GB 64GB 10000, அதே 4GB 128GB இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 11GB. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தோம்னா இன்றைக்கி வீடியோ. அதாவது ரியல்மி தரப்பில் இருந்து ஒரு 3 மொபைல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஓவர் வியூ, அதோட ஃபுல் டெப்த் ரிவ்யூ, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இதெல்லாமே பார்த்தாச்சு. இதோட சேல் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14th April வந்து ஃபஸ்ட் சேல் வந்து பண்ணுறாங்க. ரியல்மி வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மொபைலில் 3 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த மொபைல் வந்து பெஸ்ட் பட்ஜெட்டுக்கு இருக்கோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வாங்க போகிறீங்களோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பை கைஸ்.